தாராபுரத்தில் வட்டசட்ட பணிகள் குழு சார்பாக தாராபுரம் சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போக்சோ சட்டம், சைபர் கிரைம் மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உடுமலை சாலையில் உள்ள சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ஹெலன் பிரேம் குமாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வட்டசட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிபதியும் திரு தர்ம பிரபு முன்னிலை வகித்தார். இதில் வழக்கறிஞர் திருமதி சித்ரா பான்ஸ் பேசுகையில், படிக்கும் வயதில் படிப்பை வெற்றி இலக்காக கொண்டு படித்தால் உரிய லட்சியத்தை அடைய முடியும் என மாணவிகளுக்கு கூறினார். மேலும் தாராபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் கலைச்செழியன் கூறுகையில், பெண்கள் கல்வி கற்றால் குடும்பத்தை முன்னேற்ற முடியும், குடும்பம் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்பதை மாணவிகளுக்கு கூறினார். அதன் பின்னர் தாராபுரம் வழக்கறிஞர் சங்க செயலாளர் எம் ராஜேந்திரன் கூறுகையில், ஆண் பிள்ளைகள் பேசும் ஆசை வார்த்தையில் பெண் குழந்தைகள் மயங்க வேண்டாம், குறிப்பிட்ட வயது வரை மட்டுமே இது இன்பம் போல் தோன்றும், ஆனால் அதையும் தாண்டி படித்து வெற்றி பெற வேண்டும். அனைத்து மகளிர் காவல் உதவியாளர் திருமதி பாதம்பிரியா பேசுகையில், பெண் குழந்தைகள் இளம் வயதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படாமல் தைரியமாக வெளியேற சொன்னால்தான் தவறு செய்தவர் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை கூறினார். தாராபுரம் வட்டசட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிபதியும் தர்ம பிரபு பேசுகையில், பெற்றோரிடமும் ஆசிரியரிடமும் கண்டிப்பு இருந்தால் அது நல்லதே, நம்மை சுற்றி நல்ல வார்த்தையை பேசி மயக்கும் ஆண் நண்பர்களுடன் பழக்குவதை தவிர்க்க வேண்டும், 18 வயதிற்கு முன்பே வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும், தங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் இலவச சட்ட உதவி மையத்தை அணுகலாம் என்பதை கூறினார். இறுதியாக சுகந்தி பிரேமா ஆசிரியை நன்றியுரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள், ஆசிரியைகள் உட்பட சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.